नमस्कार कॉस्मिक कनेक्शन जयलक्ष्मी श्रीराम इनकी हिंदू धर्म पत्ती ओर तेरिजिकलामा नम्मुडैय हिंदुक्कल वंदु वाळ वेंडिय मुरैगळै वाळ वेंडिय नेरिगळै वाळ वेंडिय नियमंगळै वाळ वेंडिय नियतिगळै पिरिच्चु वच्चिरुक्कांग इप्पडित्तान ओरुवन वाळ वेंडुम अप्पडिनु वगुत्तु वैत्तिरुक्कारगळ इदर्क्कु तान हिंदु धर्मम एन्रु पेयर இந்த தர்மமானது மூன்று வகைப்படும் சநாதன தர்மம் சாமானிய தர்மம் வாழ்க்கை தர்மம் என்று மூன்று வகையாக இது பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் வாழ வேண்டிய முறைகள் நெறிகள் அவன் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் ஆன்மீகம் எல்லாவற்றையும் பற்றி மனிதனுக்கு இது எடுத்து உரைக்கிறது தர்மத்தை பின்பற்றுபவன் ஒரு நாளும் பிற உயிர்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டான் ஒழுக்கத்தை பின்பற்றுபவன் ஆசைகளை முதலில் துரப்பான் இந்த ஐம்பொறிகளால் ஏற்படும் ஆசைகளும் அந்த ஆசைகளால் வரக்கூடிய ஒழுக்க குறைவுகளையும் துரந்து மக்களை மட்டுமே நினைத்து உயிர்களை மட்டுமே நினைத்து அதை துன்புறுத்தாமல் வாழ கற்றுக்கொள்வான் இந்த சமயத்திலே இவன் ஆன்மீக அறிவை வளர்த்துக்கொண்டு வேதங்கள் உபநிஷத் இவை எல்லாவற்றையும் பற்றி கற்றுக்கொள்ளவும் தெரிந்துகொள்ளவும் ஆர்வம் காட்டுவான் தனி மனிதனுக்காக சில ஒழுக்க முறைகளும் விதிமுறைகளும் வாழ்க்கை முறைகளும் வகுக்கப்பட்டிருப்பதை போலவே ஒரு சமுதாயத்திற்காகவும் வகுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சமுதாயம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் சமுதாயம்னா என்ன மக்கள் எல்லாம் சேர்ந்தது தானே ஒரு சமுதாயம் இல்லையா அப்படித்தானே ஒரு சமுதாயம் உருவாக்கப்படுகிறது அப்போ தனி மனித ஒழுக்கம் பின்பற்றப்பட்டாலே சமுதாய ஒழுக்கம் தன்னாலேயே வளரத் தொடங்கும் சநாதன தர்மத்திலே மனிதனுக்கு பிரம்மச்சரியம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்ற நான்கு நிலைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் பிரம்மச்சாரியாக இருந்து ஒரு குருகுலத்திலே சென்று ஒரு குருவினிடம் கற்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஒழுக்கத்துடன் கற்று தேர்ந்து குருவிற்கு பணிவிடைகள் செய்து அதன் பிறகு வீட்டிற்கு வந்து தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு பணிவிடைகள் செய்து இவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அடுத்த நிலை கிரகஸ்தன் கிரகஸ்தன் வரும்போது பிரம்மச்சரியம் முடிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணும்போது அவர்களுக்கு கிரகஸ்தன் என்று பெயர் அந்த கிரகஸ்தனுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கிறது அவர்கள் தன்னை நம்பி வந்த மனைவியை காப்பாற்ற வேண்டும் மனைவியினுடைய பெற்றோரை காப்பாற்ற வேண்டும் தன்னுடைய பெற்றோரை காப்பாற்ற வேண்டும் விருந்தோம்பல் வேண்டும் தனக்கு வீட்டிற்கு விருந்தினர்களாக வருபவர்களையும் சரி உற்றத்தையும் சுற்றத்தையும் எல்லோரையும் காப்பாற்றும் கடமைப்பட்டவன் இந்த கிரகஸ்தன் இல்லை என்று சொல்லி யார் வந்து நின்றாலும் அவர்களுக்கு அவர்களை தன்னுடைய உறவு போல நினைத்து இவன் உதவிகளை செய்ய கடமைப்பட்டவன் இந்த கிரகஸ்தன் அடுத்து வருவது வானப்பிரஸ்தம் வானப்பிரஸ்தம் என்று சொல்லும் பொழுது ஆன்மீகத்திற்கு இது ஒரு முதல் அடி என்று கூட வைத்துக் கொள்ளலாம் இறை நினைப்பை மனதிலே விதைத்து இறைவனை தேட ஆரம்பிப்பது வானப்பிரஸ்தம் இதுக்காக எல்லாம் வனத்துல போய் உட்காரணும்னு அவசியம் கிடையாது வீட்டில இருந்தபடியே நாம் நம்முடைய மனதை தாமரை இலை தண்ணீர் போல் பட்டும் படாமலும் ஒதுக்கி கொண்டு உலக விஷயங்களில் இருந்தும் லௌகீக விஷயங்களில் இருந்தும் நம்மை வேறுபடுத்தி கொண்டு நம்மை பிரித்து கொண்டு பற்றற்று ஒரு வாழ்க்கை எதிலுமே அப்ப பற்று இருக்காது அதாவது பணம் சேர்க்கணும்னோ இல்ல நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்காக உழைக்கணும்னோ அவங்களுக்காக வாழணும்னோ அப்படிப்பட்ட எந்த விதமான ஆசைகளும் மனதிலே இல்லாமல் இறை நினைப்பு மட்டுமே மனதிலே வைத்துக் கொண்டு இறைவனை தேட துடிப்பது உள்முகமாக ஆராய்ச்சி செய்து கொண்டே தான் யார் என்று உணர்ந்து கொண்டே தன்னுள் உறையும் அந்த இறைவனை தேட ஆரம்பிக்கும் அந்த நிலைதான் வானப்பிரஸ்த நிலை அடுத்தது சந்நியாச நிலை இந்த சந்நியாச நிலையில தான் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லோருமே முற்றும் துறந்த முனிவர்களாக போய் வீட்டை விட்டு போயிடுறாங்க இல்லையா வீட்டை விட்டு ஒரு குருவை தேடி போவார்கள் குருவை தேடி அந்த குருவினுடைய வழிகாட்டுதலின் பேரில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவார்கள் இறைவனை தேடி அலைவார்கள் இது சந்நியாச நிலை இது நம்முடைய சநாதன தர்மத்திற்கு உரியது இந்த நான்கு நிலைகளும் அடுத்து வருவது சாமானிய தர்மம் சாமானிய தர்மம் அப்படின்னு சொன்னாக்கா டே டு டே லைஃப்ல மனிதன் வாழ வேண்டிய நெறிமுறைகள் அவன் தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்வது உடலை தூய்மையாக வைத்துக் கொள்வது உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது பண்பாளனாக இருப்பது உண்மையானவனாக இருப்பது களவு இல்லாதவனாக இருப்பது பொய் பேசாதவனாக இருப்பது உயிர்களுக்கு
துன்பம் செய்யாதவனாக இருப்பது இப்படி பலதரப்பட்ட முறைகளை அவனுக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து ஒரு மனிதனுக்கு தன்னுடைய கோபத்தை விட்டொழித்து மக்கள் எல்லோருமே சமம், உயிர்கள் எல்லோருமே சமம் என்று நினைப்பிலே தன்னை போல் பிறரையும் நினைத்து மதித்து அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் வலியை தன் வலியாக உணர்ந்து கொண்டு அவர்களுடைய தேவைகளுக்காகவும் சேர்த்து உழைத்து அவர்களையும் சந்தோஷப்படுத்தி தன்னுடைய குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்தி ஒழுக்கமானவனாக இறை உணர்வுடன் பக்தி உணர்வுடன் வாழ வேண்டும் என்று இவனுக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது. விசேஷ தர்மம் அப்படின்னு வரும்போது மனிதனுக்கு சில விசேஷ குணங்கள் இருக்க வேண்டும். அதாவது செல்ஃப் 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 தன்னை பத்தி மட்டுமே செல்ஃப் சென்டர்டாக இல்லாமல் தான் என்ற நினைப்பு மட்டுமே இல்லாமல் தன்னை சுற்றி இருப்பவர்கள் அவர்களை தன்னை சார்ந்தவர்களாகவோ உறவினர்களாகவோ தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு உயிரையும் மதித்து அதற்கு அவன் அன்பு காட்டி அதற்கு அவன் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை செய்து அவன் வாழ வேண்டிய வழிமுறைகளையும் சமுதாயத்திலே அவன் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளையும் அவன் ஒரு மனிதனாக தன்னை வாழ்வதற்கு என்னென்ன வழிவகைகளை செய்து கொள்ள வேண்டுமோ அந்த மனிதாபிமானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவது இது. இதுக்கு வந்து அஷ்டாங்க யோகம் அப்படின்னு கடைபிடிக்கணும். இந்த அஷ்டாங்க யோகம் அப்படின்னா என்னன்னா யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகரா தாரண தியானம் சமாதி இந்த எட்டையும் வந்து ஒருத்தங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இந்த எட்டையும் கடைபிடித்து கொண்டே வந்தார்களேயானால் இந்த அஷ்டாங்க யோகத்தை கடைபிடித்து கொண்டு வந்தார்களேயானால் மனிதன் மனிதத்தை வென்று மனித நேயத்தை வென்று இறைவனை காண துடிக்கும் அந்த ஒரு ஆசையுடனே அவனால் நிச்சயமாக வாழ முடியும். இதில் இயமம் நியமம் என்று சொல்லும் பொழுது மனிதன் வாழ வேண்டிய முறைகளை அவனுக்கு கற்றுக் கொடுத்து அவன் எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து இறை உணர்வை அவன் உள்ளே விதைத்து அந்த இறைவனை தேடும் அந்த நிலைக்கு தடையாக இருக்கும் எதையுமே தகர்த்து அந்த முட்டுக்கட்டைகளை உடைத்து இவன் ஆன்மீக நெறியிலே செல்வதற்கும் மக்களுக்காக தொண்டு செய்வதற்குமாக இவன் பயிற்சிக்கப்படுகின்றான். இந்த இயம நியம நிலையிலே ஒரு மனிதன் வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ் வந்து கத்துக்கிறான். எது செய்யத்தக்கவை எது செய்யத்தகாதவை என்பதை முற்றிலுமாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்கிறான். அடுத்து இந்த அஷ்டாங்கத்திலே வருவது ஆசனம். ஆசனம் என்பதை அமர்வு நிலை என்று சொல்லலாம். அமர்வு நிலை அப்படின்னாக்கா ஒருத்தங்க உட்கார்ந்துருக்கிற விதம், அந்த உட்கார்ந்துருக்கிற விதத்தை கொண்டே அவர்களுடைய மனதில் உள்ள எண்ண ஓட்டத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வீட்டிலே பாருங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க, ஆஃபீஸ்லேருந்து அவர் அப்படியே ஃப்ரெட்டிங் அண்ட் ஃபியூமிங்காக கோபம் கோபமாக வந்து ஹான்னு ஒரு சேரில் அப்படியே தடான்னு உழுந்து அப்படியே அரையும் ஒரு மாதிரி டையை பாதியில் கழட்டி இப்படி ஆகாசத்தை பார்த்து மல்லாந்து கிடந்தார் அப்படின்னா வெறிச்சு பார்த்துக்கிட்டு ஏதோ வருத்தத்துலேயோ துக்கத்துலேயோ இருக்காரு அப்படிங்கிறது ஒரு மனைவி உணர்ந்து கொள்வாள் இல்லையா? அதே மாதிரி அவர் அப்படியே கண்கள் சிவக்க ஒரு ஆத்திரமாக உட்காந்துருக்காருன்னா அவர் கோபத்தில் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக கையில் ஒரு ரிமோட்டை வச்சு டிவியை பார்த்துட்டு ஹாயாக உட்காந்துருந்தாருன்னா அவர் அமைதியான சாந்த நிலையில் இருப்பார் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க இல்லையா? இதே மாதிரி எதையோ கட கட கடன் தேடி ஆஃபீஸ் வயலெல்லாம் தேடி சுற்றி வந்துட்டு இருந்தாருன்னா அவர் ஏதோ டென்ஷனில் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஒரு மனிதன் அமரும் நிலையிலிருந்து அவருடைய மனநிலையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதற்கு ஆசனம் என்று பெயர். பிரத்யாகரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலக பந்த பாசங்களிலிருந்து தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்படி விலக்கி விலக்கி தான் பற்றற்றவனாக மாறி இறைவனுடைய பாதங்களை மட்டுமே பற்றி கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு வருவதற்கு தான் பிரத்யாகரம் என்று பெயர். அடுத்து வருவது தாரணை. தாரணை என்று சொன்னால் மனதிலே இருக்கும் தேவையற்ற எண்ண ஓட்டங்களை எல்லாம் முற்றிலுமாக அழித்துவிட்டு மனதை ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரி மாற்றி வைத்துக் கொண்டு அங்கு இறைவனை ஆசனம் வைத்து அமரச் செய்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது, அந்த ஆன்மீக பாதைக்கு அடியெடுத்து வைப்பதற்கு தன்னை முற்றிலுமாக தயார்படுத்திக் கொள்ளும் நிலைதான் தாரணை. அடுத்து வருவது தியானம். தியானம் என்று சொல்லும் பொழுது எந்த கருப்பொருளை மனதிலே இருத்தி தியானம் செய்கிறோமோ அந்த கருப்பொருள் மட்டும்தான் நம் மனதிலே இருக்க வேண்டும். பாக்கி எல்லாமே முற்றிலுமாக மனதிலிருந்து அழிக்கப்பட்டு விட வேண்டும் அல்லது அழிந்து விட வேண்டும்.
இப்ப நீ இறைவனை நினைத்தால் இறைவன் மட்டும்தான் மனதிலே வியாபித்திருக்க வேண்டும். ஒரு தெய்வத்தை நினைத்தால் அந்த ஜோதி மட்டும்தான் உன் மனதிலே வியாபித்திருக்க வேண்டும். அப்படி எதை நினைத்து நாம் தியானம் செய்கிறோமோ அந்த கருப்பொருள் மட்டும்தான் நம் மனம் முழுவதுமாக வியாபித்திருக்க வேண்டும். இதுதான் தியான நிலை. அதை விட்டுட்டு அந்த கருப்பொருளை தவிர பாக்கி எத்தனையோ விஷயங்களை மனசு போச்சுன்னா நம்மளால வந்து எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது. இந்த அஷ்டாங்க யோகத்திலே கடைசியாக வருவது சமாதி நிலை. சமாதி நிலைன்னா என்ன? சமாதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம எப்ப சொல்றோம்? எல்லாவற்றையும் வென்று உடம்புல அசைவே இல்லாம போயே அவர் வந்து ஒரு கட்ட மாதிரி ஆயிடுறாரு இல்லையா. நம்ம சமாதி நிலைக்கு அந்த மாதிரி போக முடியாது, ஆனா அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம தயார் பண்ணிக்க முடியும். அதாவது மனதில இருக்கும் அந்த இறைவனை மட்டுமே நினைத்து கொண்டு மற்ற விஷயங்களில் இருந்து நம்மை அறுத்து கொண்டு பந்த பாசங்களிலிருந்து நம்மை முற்றிலுமாக விலக்கிக் கொண்டு நாம் முற்றிலும் இறைவனுடன் ஐக்கியமாக ஒன்றாக இணைய வேண்டிய அந்த ஒரு நிலைக்கு தான் சமாதி நிலை என்று பெயர். நாளைக்கு வேறொரு சப்ஜெக்டோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.